ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஓப்பன் விண்டோ இதை எழுதினது யாருன்னா சக்கி சக்கி அப்படின்றது வந்து இவங்களோட பெண் நேம் தான் இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து ஹெக்டர் முன்ரோ இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் ஓகே கேரக்டர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ராம்டன் நட்டு நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் சாப்பல்டன் நெக்ஸ்ட்டு வெரா சாப்பல்டன் லாஸ்ட்டாக இந்த சாப்பல்டன் சொன்னாலே அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர்ஸ் அவங்களுக்குலாம் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகே சம்மரி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இதில் நட்டல் அப்படின்றவருக்கு வந்து ஒரு நர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் சரியா அந்த நர்ஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரி சைடுக்கு வந்து அவர் போவார் அப்படி போகும்போது அவரோட சிஸ்டர் வந்துட்டு சொல்லுவாங்க நான் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் ஸோ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லெட்டர் தரேன் அதை போய் நீ அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அப்படி அவங்க போய் மீட் பண்ணுற அந்த நெய்பர் தான் மிஸ்ஸஸ் சாப்பில்டன் அப்படின்றவங்க சாப்பில்டன் வந்து அந்த டைமில் வீட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்துட்டு கம்பெனிக்கு யாரை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா வெரா சாப்பில்டன் அப்படின்றவங்க அவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் சாப்பிளோட மருமக சரியா ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு கேர்ள் அந்த வீட்டில் இருப்பாள் அவள் தான் இவருக்கு வந்து கம்பெனி கொடுக்குற இப்போ வர ஆப்பிள்டன் வந்துட்டு நடல்கிட்ட கேட்குறேன் நான் உங்களுக்கு ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி வந்து சொல்லட்டா அப்படின்னு கேட்குறேன் எதை பற்றி அப்படின்றப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய விண்டோ இருக்குது அது ஓப்பனில் இருக்குது இந்த விண்டோவுக்கு பின்னாடி ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி இருக்குது அது என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் சேப்பல்டன் வந்து எப்போவுமே அந்த விண்டோ வந்து திறந்தே தான் வச்சுருப்பாங்களாம் எவ்வளோ குளிரான கிளைமேட்டாக இருந்தாலும் அந்த விண்டோ ஓப்பனில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஆப்பல்டன்னோட ஹஸ்பண்டும் அவங்களோட ரெண்டு பிரதரும் ஒரு ஹண்டிங்க்காக வெளியே போயிருப்பாங்க அப்படி போயிட்டு அவங்க திரும்பி வரவே இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனால் மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா என்னைக்கு அவங்க மூணு பேரும் திரும்பி வருவாங்க அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க அதனால தான் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணாமல் திறந்து வச்சுருக்காங்க அவங்க வரும்போது அவங்க மெயின் டோர் வழியாக வர மாட்டாங்க இந்த விண்டோ வழியாக தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை ஓப்பனில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்வாங்க போன மூணு பேரில் ஒருத்தங்க வந்து ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நட்டலுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து கோஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா அவங்களோட வ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வருவாங்க அப்படின்னா அவங்களோட கோஸ்ட் வருமோ அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் வந்துடுறாங்க வந்த உடனே நட்டல்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க ஏன்னா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆனால் நான் நம்புகிறேன் வெரா வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுத்துருப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணியிருப்பா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் இருந்தாலும் ஒருவேளை அந்த கோஸ்ட் வருமோ அப்படின்ற பயத்துலேயே இருக்காங்க இன்னொன்று வெரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆன்ட் வந்து எப்போவுமே அந்த ஜன்னலே தான் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க வராங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க ஹண்டிங்க்கு போயிருக்காங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவனே இவருக்கு கூட கொஞ்சம் பயமாயிட்டா ஆமாம் அவங்க சொன்னதப்ப உண்மைதான் போல இந்த ஆண்டி தான் வெயிட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஜன்னலை வந்து ஏன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னா அவங்க மெயின் டோர் வழியா வந்தாங்க அப்படின்னா ஹண்டிங்க்கு போயிட்டு வராங்க இல்லையா ஸோ அவங்க காலெல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கும் மெயின் டோர் வழியா வரும்போது அந்த கார்பெட் ஃபுல்லாவே அவங்க ரொம்ப டர்ட்டி அதனால தான் ஜன்னல் வழியா நான் வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலையே அந்த ஜன்னல் பக்கத்தில் யாரோ வர மாதிரி இருக்குது நட்டலுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு அந்த கோஸ்ட்டு தான் வரப்போதோ அப்படின்னு சொல்லி அவர் பயந்துக்கிட்டே வெறாவை வந்து பார்க்குறாங்க வெராவும் அவங்களே பார்க்குறாங்க அப்படி ஒரு ரெண்டு பேர் கண்ணிலையும் ஒரு ஃபியரோடு பார்க்குறாங்க அங்கே யாரோ வர்ற மாதிரி இருக்குது அந்த டைம் கரெக்டாக ஜன்னல்கிட்ட மூணு பேர் ஒரு டாகோட வராங்க இதை அதை பார்த்தோன்னே இவர் வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடை ஓட ஆரம்பிச்சிட்றாரு அதை பார்த்தோன்னே அந்த மூணு பேரும் உள்ளே இறங்கி வந்து ஒரு டாகோட மூணு பேர் இறங்கி வந்துட்டு அவங்க யார் அப்படின்னா அந்த லேடியோட ஹஸ்பண்டும் அவங்களோட ரெண்டு பிரதரும் வந்துட்டு கேட்குறாங்க யார் அவங்க இவ்வளோ வேகமாக ஓடுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண்டி வந்துட்டு அவங்க ஒரு ஜென்டல் எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வரா சொல்லுவாங்க அவருக்கு வந்து டாகை பார்த்து பயம் அதனால்தான் அவர் வேகமாக ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வெறா சொன்னது எல்லாமே பொய் அவங்க வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க அவங்க காலையில தான் ஹண்டிங்க்கு போயிருக்காங்க அவங்க திரும்பி வராங்க ஆனால் வெறா அவங்க இறந்துட்டதாகவும் அவங்க கோஸ்ட் ஆகிட்டதாகவும் இவரை சும்மா பயம் படுத்தி பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி ஸோ வெறா இந்த மாதிரி சஸ்பென்ஸோட த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் நரேட் பண்ணி மற்றவங்கள பயமுபடுத்தி பார்க்கறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்ற அவங்களோட கேரக்டரோட இந்த கதையை வந்து ஆத்தர் முடிக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ஓப்பன் விண்டோ ஸ்டோரி சம்மாரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்